நீங்க ரெண்டு பேரும் லைஃப்ல ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்கீங்க. ரஞ்சியில செலக்ட் ஆனா மட்டும் பத்தாது, விளையாடுறதுக்கு வாய்ப்பும் கிடைக்கணும். இங்க ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்குடா. தமிழ்நாட்டிலேருந்து இது வரைக்கும் மொத்தம் 16 பேர் இந்தியன் டீம்ல செலக்ட் ஆயிருக்காங்க. அதுல 14 பேர் பார்த்தசாரதியோட கம்யூனிட்டி சேர்ந்தவங்க. 20 வருஷமா மற்ற கம்யூனிட்டி சேர்ந்தவங்க யாருமே செலக்ட் ஆகல. ஏன்னா செலக்ஷன் கமிட்டிலேருந்து பியூன் வரைக்கும் ஏ டு இசட் அவங்க அடங்கு தான். ரஞ்சியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி 11 பிளேஸ் அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க தான் மேக்ஸிமம் எல்லா மேட்சஸும் விளையாடுவாங்க. உங்களை வெளியே உட்கார வச்சு வேடிக்கை பார்ப்பாங்க, ஓவர் டாமினேஷன் இருக்கும். ஏண்டா கிரிக்கெட்டுக்கு வந்தோன்ற அளவுக்கு வெறுப்பேற்றுவாங்க. நல்ல பேட்டிங் பிச்சுனா அவங்க ரெகுலர் பிளேயர்ஸ் இறக்கிடுவாங்க, டஃப்பான போலிங் பிச்சுனா உங்களை இறக்கிடுவாங்க. எந்த இக்கட்டான சுச்சுவேஷன்லேயும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணி ஆகணும். முடியாத முடிக்கும் போது அது ரெக்கார்டாக மாறும். நான் சொன்னது கேமில் மட்டும் இல்லை, லைஃபுக்கு அது பொருந்தும். ரஞ்சி கேம்பில் நடந்த ப்ராக்டிஸ் மேட்சஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால நானும் ரஞ்சித்தும் 30 பேர்லேருந்து 15 பேர் டீமில் செலக்ட் ஆனோம். ரஞ்சி ட்ரோஃபியோட ஃபர்ஸ்ட் மேட்ச் தமிழ்நாடுக்கும் மும்பைக்கும் சென்னையில் நடந்தது. எனக்கும் ரஞ்சித்துக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வாய்ப்பு கிடைக்கல. ரெண்டு பேரையும் சப்ஸ்டிடியூட்டாக வெளியே உட்கார வச்சாங்க. அந்த மேட்ச்சில் நான் விளையாடுறத பார்க்க எங்கள் அப்பா வந்திருந்தார். தம்பி எங்கே சார் நிற்கிறான்? ஜீவா சார், ட்ரிங்க்ஸ். ஓகே சார். சார் தம்பி தானே அது? என்ன சார் விளையாடாம தண்ணி எடுத்து போயிட்டு இருக்காங்க? சொல்றேன், உட்காருங்க. இது ஃபர்ஸ்ட் மேட்ச் சார், இதுல சீனியர்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அடுத்த மேட்ச்ல ஜீவா கண்டிப்பா விளையாடுவாங்க. அப்படியா? எங்கள் அப்பா வந்துருக்கார், மேலே உட்காந்துருக்கார். உன்னை பார்த்தாரா? சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் நான் விளையாண்ட ஒரு மேட்ச் கூட அவர் பார்த்தது இல்லைடா. முத வாட்டி பார்க்கலான்னு வந்திருக்காரு, ஆனால் நான் விளையாட வெளியே உட்காந்துருக்கேன். போகலாம் சார். சார் என்னாச்சு சார்? தம்பி தான் விளையாடல, இல்லை வாங்க போகலாம். அந்த ரஞ்சி ட்ரோஃபி சீசன் ஃபுல்லாகவே எங்கள் ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு கொடுக்காமல் வெளியே உட்கார வச்சாங்க. அந்த வருஷம் தமிழ்நாடு நாக் அவுட்ஸ்க்கே குவாலிஃபை ஆகாமல் வெளியே வந்துருச்சு. அதே வருஷம் ஜென்னி படிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்து செட்டில் ஆனான். அடுத்த மாதமே ஜென்னி காக்னிசன் கம்பெனியில் சாஃப்ட்வேர் அனலிஸ்ட்டாக வேலைக்கு சேர்ந்தா. அவங்க வீட்டில் மாப்பிள்ள பார்க்க ஆரம்பித்தாங்க. அவங்க அப்பா கிட்ட பேச சொல்லி நானும் ஜென்னியும் சர்ச் ஃபாதரை கேட்டோம். ஃபாதரும் எங்களுக்காக ஜென்னியோட அப்பா கிட்ட பேசினார். கன்வெர்ட்டாக சொல்லு. அப்புறம் அவன் ஏதோ சின்ன பயலாட்டம் பேட் பால் சுற்றிட்டு இருக்கான், தன் லைஃபுக்கு செட் ஆகாது. அதெல்லாம் தூக்கி போட்டு வர சொல். அவனுக்கு நானே ஒரு நல்ல வேலையை வாங்கித்தரேன். இந்த ரெண்டு விஷயத்துக்கும்
அவனுக்கு சம்மந்தம்னா சொல்லு. நானே அவங்க அப்பாட்ட போய் உங்க கல்யாண விஷயமா பேசுகிறேன். போய் சொல்லு. ஜெனி, மதம் மாறதெல்லாம் இருக்கட்டும் ஜெனி, ஆனால் கிரிக்கெட் தான். இந்த வருஷம் ரஞ்சினில் நான் கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேன் ஜெனி. எனக்காக இந்த ஒரு வருஷம் மட்டும் வெயிட் பண்ணு, எல்லாமே மாறும். அடுத்த வருஷம் ரஞ்சியில் விளையாடுறதுக்கு எங்கள் ரெண்டு பேருக்குமே வாய்ப்பு கிடைச்சிது. அந்த வாய்ப்பு கொடுத்ததுலேயும் ஒரு பாலிடிக்ஸ் இருக்குன்னு அப்போ எங்கள் ரெண்டு பேருக்குமே தெரியாது. ராஜஸ்தான் டீமுக்கு எதிராக நான் நல்லா விளையாண்டேன். 78 not out. இர்ஃபான் ராஜஸ்தான் டீம் கேப்டன், இந்தியாவுக்காக 52 ஒன்டே விளையாடிருக்காரு. ஒரு இந்தியன் டீம் பிளேயர் என்னை பாராட்டினது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. நெக்ஸ்ட் மேட்ச் எங்கள் ரெண்டு பேரும் வெளியே உட்கார வச்சாங்க. திரும்பவும் பழைய டீமே இறக்கி விட்டாங்க. அந்த வருஷமும் தமிழ்நாடு நாக் அவுட்ஸ்க்கே குவாலிஃபை ஆகாமல் மறுபடியும் வெளியே வந்துட்டாங்க. சார், 6th-7th down இறங்குறதுனால சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல சார். அடுத்த வருஷம் கொஞ்சம் டாப் ஆர்டரே இறக்கி விட்டீங்கன்னா. கண்டிப்பாக ஜீவா, நெக்ஸ்ட் இயர் ஓப்பனராகவே இறக்கி விடுறேன். தேங்க்யூ சார். மறுபடியும் அடுத்த வருஷம் வாய்ப்புக்காக நானும் ரஞ்சித்தும் காத்துக்கிட்டு இருந்தோம். ஜெனி வீட்லேயும் கல்யாணத்துக்கான ப்ரெஷர் அதிகமாச்சு. அவளை கன்வின்ஸ் பண்ண நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த வருஷம் நான் ஜெயிச்சி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன். நானும் ரஞ்சித்தும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ஜீவாவுக்கும் ரஞ்சித்துக்கும் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் சார். பட் இவங்க ரெண்டு பேரை விட ஸ்ரீராமும் சேஷகோபாலனும் பெட்டர் ஆவரேஜ் வச்சுருக்காங்க சார். ஏன் சார், 7 மேட்ச் ஆடுறதும் 3 மேட்ச் ஆடுறதும் ஒன்றா சார்? இங்கே பார் முருகன், ரூல்ஸ் படி பெட்டர் ஆவரேஜ் யார் பண்ணியிருக்காங்களோ அவங்கள தான் செலக்ட் பண்ண முடியும். ஐ எம் ஜெய்சிலன், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். இந்த கேஸ் விஷயமா நான் தான் டீல் பண்ணுறேன். உங்களோட பயம்தான் அவங்களோட பலம். லாஸ்ட் வீக் நடந்த மிஸ்டர் ரத்னவேலோட மரணம் பவானியை தாண்டி எவனோ ஒருத்தன் இருக்கான்னு உணர்த்திருக்கு. ஐ எம் கெஸிங் கண்டிப்பாக மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் த்ரெட்னிங் கால் வரும். பயப்படாதீங்க, ப்ளீஸ் இன்ஃபார்ம் மீ. போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ண ரத்னவேலுக்கு நடந்தது எங்களுக்கு நடக்காதுன்னு என்ன சார் நிச்சயம்? ஏன் நாங்கள் மட்டும் இந்த கேஸில் உங்களுக்காக ஒரு எஸ்ஏ இல்லையா? இப்போ கூட நான் பேசிட்டு இருக்கிறது உங்களோட பாதுகாப்புக்காக தான்.